சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் மீண்டும் மரங்கள் வெட்டி லாரிகளில் கடத்தப்படுவதாக இயற்கை ஆர்வலர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். சேர்வராயன் மலைத்தொடரில் உள்ள ஏற்காடு மலையில் இருந்து தேக்கு, சில்வர் ஓக், விலை உயர்ந்த காட்டு மரங்கள் வெட்டி கடத்தப்படுவதாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி ஆதாரங்களுடன் செய்தி வெளியிட்டது. இதையடுத்து 4 வனவர்கள் உட்பட வனத்துறை அலுவலர்கள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் ஏற்காடு மலையில் மீண்டும் மரங்கள் டன் கணக்கில் வெட்டி கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து நமது செய்தியாளர் குழு கள ஆய்வு மேற்கொண்ட போது வெட்டப்பட்ட மரங்கள் நள்ளிரவில் லாரிகளில் கடத்தப்படுவது அம்பலமாகியுள்ளது. சென்னையில் மறைந்த திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜே அன்பழகனின் பேத்தி ஓவியாவின் பரதநாட்டிய நிகழ்ச்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் துணைவியார் துர்கா ஸ்டாலின் கண்டு ரசித்தார். அடையாறில் உள்ள முத்தமிழ் பேரவையில் நடைபெற்ற நாட்டிய நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் ஓவியாவின் பரதநாட்டியத்தை முழுமையாக கண்டுகளித்தார். நிகழ்ச்சியின் முடிவில் ஓவியாவுக்கு இலக்கிய பரதநாட்டிய விருது மற்றும் பரிசுகளை வழங்கியும் அவர் பாராட்டு தெரிவித்தார்.